ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் நடிகர் விஷால் தாக்கல் செய்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற்றது அப்போது நடிகர் விஷாலின் வேட்புமனுவை முன்மொழிந்தவர்கள் கையெழுத்து குறித்து சர்ச்சை உருவானது இந்த நிலையில் தன்னை முன்மொழிந்தவர்கள் மிரட்டப்பட்டதாக ஆடியோ ஆதாரம் ஒன்றை நடிகர் விஷால் வெளியிட்டார் இதனையடுத்து விஷாலின் வேட்பு மனு ஏற்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது பின்னர் மீண்டும் விஷாலின் மனு மீதான பரிசீலனை நடைபெறுவதாக தெரிவித்த அதிகாரிகள் கையெழுத்து செல்லாது என அறிவிக்கப்பட்ட இருவரிடம் நேரடியாக விசாரணை நடத்தியதாகவும் விஷால் அளித்த ஆடியோ ஆதாரத்தின் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்த முடியாது என்றும் தெரிவித்தனர் எனவே விஷாலின் வேட்பு மனு நிராகரிக்கப்படுவதாகவும் அதிகாரிகள் கூறினர் இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் விஷால் தனது வேட்பு நிராகரிக்கப்பட்டது தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையரை சந்திக்க உள்ளதாகவும் கூறினார் வந்து அந்த எலெக்ஷன் கமிஷனரும் நான் கடைசி வரைக்கும் விட மாட்டேன் சார் ஒரு விஷயம் வந்து நல்லது நடக்கணும்னா கடைசி வரைக்கும் நான் விடமாட்டேன் இதை தாண்டி வந்து நான் எலெக்ஷன்ல நிக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஒரு இளைஞரை வந்து நான் நிக்க வச்சு அந்த அந்த இளைஞரை நான் ஜெயிக்க வைக்கிறேன் சார் இதனிடையே ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நூற்று நாற்பத்தைந்து பேரில் விஷால் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா உள்ளிட்ட எழுபத்து மூன்று பேரின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ள நிலையில் எழுபத்தி இரண்டு பேரின் வேட்புமனுக்கள் மட்டுமே ஏற்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது